சரஞ்சரமா காக்கி மாறோ
இந்த வேக்கோலத்தோடு வெள்ள புடவையோடு ஓடு கட்டிய தாலியை இழந்து இழந்து ஒட்டு பூவை இழந்து விட்டு என்னத்துக்கு ஊர்ல அங்கங்க சின்ன சின்ன பொட்டிக்கடை வச்சிருக்கிறாங்க போறே ஒரு மந்தா கொம்பு வாங்குற ஒரு மந்தா கவுரு வாங்குற கட்டினே எடுத்து கட்டிக்கணும் தாலி அறுத்துக்குச்சு தாலி அறுத்துக்குச்சுன்னா நாடி பண்றதா டேய் போய் தாலி அறுத்துக்கல அதான் தானா அறுந்து விடாது பின்ன என்னுடைய மன்னவர் மாண்ட பிறகு அவங்க என்னத்துக்கு பாண்டாங்க செத்துட்டாங்கடி யா செத்தாங்க என்னுடைய பெரிய மாமா என்று சொல்லக்கூடிய தர்மச்சந்திர மூர்த்தி தர்மச்சந்திரனுக்கு மூர்த்தி தர்மனுக்கு மூர்த்தியா அப்படி கிடையாது தர்மச்சந்திர மூர்த்தி மூர்த்தி அண்ணனுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய அவன்தான் கரிமூஞ்ச பீமா ஆமா என்னுடைய மன்னவர்கள் அனைவர்களையும் கேவலம் பேசுறதுக்கு நம்ம நிலைமை சூழ்நிலை சரியில்லாலும் சரி அடுத்தவங்களை கேவலம் பேசுறதுக்கு அஞ்சறதே இல்லை இந்த பொம்மநாட்டி இவளே அப்படி செவியானுக்குறாளாட்டுங்குது கரிமூஞ்சிதான் அவன் சார் கலாபூசணை இரும்பு சொம்பாட்டுமே மூஞ்சி வச்சு அவனை கரிமூஞ்சி அன்னவர்கள் செய்த கொடுமையால என்னுடைய மன்னவர்கள் அனைவர்களும் ஆண்டு படிந்து விட்டார் அப்ப நீங்க இந்த 99 பேரும் சும்மா தான் இருங்க ஆமாடி இந்த விஷயம் எனக்கு தெரியாத கொஷடப்பா கல்லாவில புதுச்சா ஒரு ரூம் கட்டி விட்டுக்கிறேன் கூட்டின் போய் விட்டுட்டு மொத்தமா உள்ளோம் கூட்டின் போய் விட்டு என்ன பண்ண போற பசங்க ஸ்கூல் லீவ்ல சும்மா தான் இங்க எல்லாம் வந்து கிழக்குச்சா தம்பளம் ஆட அப்படி கிடையாது அதனால அதனால இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரு தர்மச்சந்திர மூர்த்தி ஆமா அவர் நீதியோட செய்யக்கூடிய ஆட்சி இது சரிதானா சரிதானா நேர்மையாக ஆட்சி செய்வது சரிதானா சரிதானா அண்ணவர் தர்மச்சந்திர மூர்த்தி என்று பெயர் வைத்து செய்த தர்மம் இதுதானா இதுதானா அவளுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய வத்தனை பாஞ்சாலி ஒருவளுக்காக அவள் பொட்டு பூவோடு இருக்க வேண்டும் வாழ வேண்டும் மஞ்சள் குங்குமத்தோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் கட்டிய புடவையோடு வாழ வேண்டும் அப்படி என்று நினைத்து அவள் ஒருத்திக்காக எங்களுடைய 99 பேர்களுடைய மனைவிமார்களுடைய மாங்கல்யத்தை அறுத்து வைத்தாரே அதை சொல்லிவிட்டு இது நியாயமா ஆமா அப்படின்னு நீதி கேட்க போறீங்க நீதி கேட்க அப்ப கிளம்புங்க என்ன